வாசிங்க, 66வது சங்கீதம் 8:9 வசனங்கள். ஜனங்களே நம்முடைய தேவனை ஸ்தோத்தரித்து, ஜனங்களே நம்முடைய தேவனை ஸ்தோத்தரித்து, அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள், அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள், அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல், அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல், நம்முடைய ஆத்மாவை உயிரோடே வைக்கிறார், நம்முடைய ஆத்மாவை உயிரோடே வைக்கிறார். நம்முடைய கர்த்தர் யார் என்பதை இந்த சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, ஜனங்களே நம்முடைய தேவனை ஸ்தோத்தரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். அப்படி நீங்க கேட்க பண்ணி கர்த்தரை ஆராதித்து கர்த்தரை துதித்து அவரை சார்ந்து அவர் முகத்தையே நீ நோக்கி பார்க்கும் போது அவர் என்ன செய்கிறாராம், நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல், அல்லேலூயா, நம்முடைய ஆத்மாவை உயிரோடு வைக்கிறார், அல்லேலூயா. ஆக நம்முடைய தேவன் யார், தம்மை ஆராதிக்கிற தம்மை தேடுகிற ஜனங்களை அவர் தள்ளாட விடாத தேவன். நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்கள் வரலாம், பாடுகள் வரலாம், நெருக்கங்கள் வரலாம், ஆனால் நாம் கர்த்தரை தேடுகிற கர்த்தரை ஆராதிக்கிற ஜனமா இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் வர எந்த போராட்டம் நெருக்கமும் நம்மை வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் அற்புதமாய் நடத்துவார். அல்லேலூயா. நாம் தேவனை தேடலை அப்படின்னா வெட்கப்பட்டு போவோம், தேவனை தேடலைன்னா வருகிற பிரச்சனையில தலை குனிஞ்சு நிற்போம், தேவனை தேடாவிட்டால் வருகிற நெருக்கங்களில் நாம் அவமானப்படுவோம். வேதத்தில் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தல நடவடிக்கைகள்ல ஸ்கேவா என்கிற ஒரு பிரதான ஆசாரியன் இருந்தான். அவனுக்கு 7 பிள்ளைங்க இருந்தாங்க. எத்தனை பிள்ளைங்க? 7 பிள்ளைங்க. ஆனா 7 உருப்படாத கேஸுங்க, 7 உருப்படாத கேஸு. கர்த்தரை தேட மாட்டாங்க, கர்த்தரை ஆராதிக்கல. இப்ப இவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது. என்னன்னா, அசுத்த ஆவி பிடிச்ச ஒரு மனிதனை கொண்டு வராங்க. இப்ப இந்த 7 பேருக்கும் கர்த்தருக்கு என்ன இல்லை, சம்பந்தம் கிடையாது. பேரு தான் இவர்கள் 7 பேரும் யூதர்கள், ஆசாரியர்கள். ஆனா இவங்களுக்கு தேவனுக்கு என்ன இல்லை, சம்பந்தம் இல்லை. இப்ப இந்த 7 பேருக்கு ஒரு பெரிய பிரச்சனை, அசுத்த ஆவி பிடிச்ச மனுஷன். உடனே இவங்க என்ன பண்ணாங்க, 7 பேரும் யோசிக்கிறாங்க. பவுல பாக்குறோம், பவுல் இயேசு நாமத்து பிசாசு நினைச்சிட்டாரு, துரத்தினாரு. உடனே அந்த பிசாசு பார்த்து, நாங்கள் பவுல் துரத்துகிற இயேசுவின் நாமத்தை துரத்துறோம் போன்னு. அது ஜாலியா கால் மேல கால் போட்டுடே, பவுலையும் தெரியும் இயேசுவையும் தெரியும், நீங்க யாருங்கடா அப்படின்னு 7 பேரையும் அடிச்ச அடி பின்னுன பின்னல துண்டக்கான துணிக்கான நிர்வாணமா ஓடுனானுங்களாம். அல்லேலூயா. வேதம் அப்படிதான் சொல்லுது, நிர்வாணமா ஓடணும். 7 பேர் எப்படி ஓடி இருப்பாங்க, ரோட்ல ஓடும்போது எவ்வளவு அவமானம் இல்ல, எவ்வளவு கேவலம். ஏன் இந்த நிலைமை இவங்களுக்கு, யூத ஜனங்களாச்சே தேவ ஜனங்களாச்சே ஏன் வைக்கப்பட்டாங்க, தேவனுக்கும் அவர்களுக்கு என்ன இல்ல, சம்பந்தம் இல்ல. நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், நெருக்கங்கள் வரும், ஆனா நாம தலை குனிந்து வெட்கப்பட்டு போக கூடாதுன்னா நம்முடைய முகம் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனை தேடுகளாய் இருந்தால், தாவி சொல்லுகிறாரே, கர்த்தரை எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது நம்ம வாயில எப்பவும் துதி இருந்தால் வெட்கப்பட மாட்டோம். அல்லேலூயா. என்ன இருக்கணும் வாயில, கர்த்தரை துதிக்கிற துதி இருக்கணும், ஜப வார்த்தைகள் நம்ம வாயில இருக்கணும், கர்த்தரை மகிமைப்படுத்துகிற வார்த்தைகள் இருக்கணும், நம்முடைய முகம் எப்பொழுதும் கர்த்தரை தேடுகிறதா இருக்கணும், நம்ம முழங்கால்கள் நேரம் கிடைக்கும் பொழுதுனா கர்த்தர் சமூகத்தில் முழங்கால் படிடுகிறதா இருக்கணும். நமக்கு தேவனுக்கு ஒரு நல்ல உறவு இருக்குமானால் நம்ம வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் நமக்கு நஷ்டத்தை கொண்டு வராது, நாம் வெக்கப்பட்டு போக மாட்டோம், நம்ம தள்ளாட மாட்டோம், அந்த பிரச்சனைகள் ஆசீர்வாதமாகவே மாறும். அல்லேலூயா. இப்போ இந்த சங்கீதக்காரனை பார்த்தீங்கன்னா, ஜனங்களுக்கு சொன்னார் அப்படின்னா சும்மா ஏதோ சொல்லிட்டு போல, தன் வாழ்க்கையின் அனுபவத்தை தான் சொல்றாரு. நீ வாசித்து பாருங்க, 10வது வசனத்துல இருந்து வாசிங்களேன். தேவனே எங்களை சோதித்து, எங்களை சோதித்து வெள்ளியை புடமிடுகிறது போல, வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டு, எங்களை புடமிட்டு எங்களை வலையில் அகப்படுத்தி, எங்கள் இடுப்புகளின் மேல், எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றின. முதுகுல பாரத்தை ஏத்தனா நடந்துடலாம், இடுப்புல பாரத்தை ஏத்தனா நடக்க முடியாது. அதைத்தான் அவர் சொல்றாரு, இடுப்பின் மேல் பாரத்தை ஏற்றினீர் அப்படின்னா என்னால் நடக்க முடியாத, தாங்க முடியாத, போராட முடியாத அவ்வளவு பெரிய நெருக்கை வாழ்க்கையில வந்தது. அடுத்தது, மனுஷரே எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். எங்க மனுஷன் ஏறி போனானா, தலைமையில் ஏறி போனா அப்படின்னா என்னால் அவனை ஒன்னும் பண்ண முடியல,
எனக்கு விரோதமா பேசுறான், எனக்கு விரோதமா நிந்திக்கிறான், எனக்கு விரோதமா எழும்புகிறான், எனக்கு விரோதமா தீமை செய்கிறான், ஆனா என்னால் அவனை மேற்கொள்ள முடியல, அவன் என்னை போராடி நெருக்கி கொண்டிருக்கிறான். அந்த மனுஷன் தலை மேல ஏறிப்போக பண்ணி தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோ. இப்ப நிறுத்துங்க. இது வரைக்கும் இந்த சங்கீதக்காரன் தன் வாழ்க்கையில் வந்த அநேக நெருக்கங்களை சொல்றாரு. நாங்கள் சோதிக்கப்பட்டோம், புடமிடப்பட்டோம், பாரம் எங்களால் தாங்க முடியல, மனுஷன் போராடுறான், என் வாழ்க்கையில் வந்த பிரச்சனையெல்லாம் அது அக்னி சூளை போல இருந்தது, அது ஜல பிரவாகம் போல இருந்தது. இப்படிலாம் பிரச்சனை வந்துச்சு. அந்த முடிவு சொல்றாரு பாருங்களேன், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர், எங்களை கொண்டு வந்து விட்டீர். அல்லேலூயா. இவ்வளவு போராட்டம் வந்துச்சு, நெருக்கம், பாடுகள், அநேக சூழ்நிலைகள், தீயை போல, ஜலப்பிரவாகத்தை போல, இதெல்லாம் வந்துச்சு. ஆனா இந்த சங்கீதக்காரன் எப்பவும் கர்த்தரை துதிக்கிறவனா இருந்ததினால், பாடுகள் வந்தாலும் போராட்டம் வந்தாலும் சும்மா பாடுகிறவன் அல்ல. பாடுகள் வந்தாலும், நெருக்கல் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், நஷ்டங்கள் வந்தாலும் தொடர்ந்து ஓடுவேன் அப்படின்னு சும்மா பாடுற ஆள் இல்லை இவர். இவர் கர்த்தர் முகத்தை தேடுற நபர். இப்ப சொல்றாரு, இவ்வளவு நெருக்கம் வந்துச்சு, அவ்வளவு பாடுகளையும் நான் சகித்து சகித்து ஜபத்தோடு கடந்து வந்தேன், ஆனா முடிவுல வந்து பார்த்தா எனக்கு என்ன இடம் வந்துருச்சு, செழிப்பான இடம். நான் அழிஞ்சு போகல. மனுஷன் நினைச்சான், நான் என் குடும்பம் ஒண்ணு இல்லாம போயிடுவோம், நான் என் குடும்பம் தலைகுனிஞ்சு போயிடுவோம், நாங்க நடுத்தருவுக்கு வந்துடுவோம், திக்கற்றவளாயிடுவோம், நாங்க வெக்கப்படுவோம், நாங்க திகச்சு நிற்போம், எங்க வாழ்க்கையே தள்ளாடி போவோம், நாங்க பதறி போவோம், கலங்கி போவோம், இப்படிதான் நினைச்சான். ஆனா நான் இவ்வளவு பாடுகளுக்கு மத்தியில ஜபம் 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 ஜபம்னு கர்த்தரையே தேடினேன், ஆனா பாடுகளின் முடிவு எனக்கு மகிமையா இருந்தது. அல்லேலூயா. ஜபிக்கிற பிள்ளைங்க வாழ்க்கையில பாடுகள் வரும், போராட்டங்கள் வரும், ஆனா முடிவு மகிமையா இருக்கும். அந்த போராட்டங்கள் ஆசீர்வாதமாய் மாறும். அதை மாற்றுகிற அதிகாரம் நம்முடைய முழங்காலுக்கு தேவன் தந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் அதை உபயோகப்படுத்தணும். நமக்கு இந்த முழங்காலுக்கு அதிகாரம் இருக்குங்க, நம்ம ஜபத்துக்கு அதிகாரம் இருக்கு, நம்ம ஜபத்துக்கு வல்லமை இருக்கு. நீங்க இருக்கிற இடத்துல, உங்க வீட்டுல அல்ல வேலை செய்யற இடத்துல ஜபிக்க வாய்ப்பு கிடைக்குதா? எங்கெல்லாம் கர்த்தரை துதிக்கவும் ஜபிக்கவும் நேரம் கிடைக்குதோ அதெல்லாம் நீங்க தேவ சமூகத்துல செலவழித்தால் நிச்சயமா சொல்லுகிற சூழ்நிலைகள் மகிமையாகத்தான் மாறும். அல்லேலூயா.